ஆம்லேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது எக்கே சேர்க்காத ஆம்லேட் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே கம்மியான பொருட்கள் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மினி கிங்டம் முடிச்சா கொண்டுமே அதை சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் ஒன்றே ஒன்றே அப்லோட் பண்ணுற வீடியோஸ் தான் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணுறக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு கப்பு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப. அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சாப்டு சின்ன பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் கொத்தமல்லி, சாப்டு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கேப்சிகம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கப் கரெக்டாக இருக்கும். அரை டீஸ்பூன் பெப்பர் வந்து தூவிக்கலாம். பெப்பர் வந்து ஒரு ஆம்லெட்டுக்கு பெப்பர் இருந்தால் தான் நல்லாயிருக்குன்றதுனால நான் பெப்பரும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு தோசைக்கல் எடுத்திருக்கேன் இதை சுட்டு எடுக்கிறதுக்கு. இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம வச்சுருக்க ஆம்லெட் மிக்சரை வந்து இதில் போட்டுருங்க. போட்டுட்டு லைட்டாக சுற்றுவேன். ரொம்ப சுற்றிட்டிங்கன்னா உடஞ்சிடும். ஸோ லைட்டாக சுற்றிட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுட்டு அதுக்கப்புறமா இது லைட்டாக கீழே ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா திருப்பிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி பிஞ்சிடும் சைட்லலாம். ஸோ அதனால் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் திருப்பிட்டு இன்னொரு வாட்டி திருப்பிட்டு எடுத்திங்கன்னா ஆம்லெட் சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம வெஜ் ஆம்லெட்டை டேஸ்ட் பண்ணிடலாமா நிரஞ்சன்? டேஸ்ட் பண்ணு. நல்லாயிருக்கா? வெஜ் ஆம்லெட் சூப்பராக இருந்துச்சு நிரஞ்சன். ஆமாம். ஸோ நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மினி கிங்டம் மனுஷனுக்கு இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோஸ்லாம் போடலான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் பாய், நன்றி.